والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد. இந்த பைத்துல் மக்தீஸ் எங்களுக்கு எந்த அடிப்படையில் எல்லாம் சம்பந்தப்படுகிறது? முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில், முக்மீன்கள் என்ற அடிப்படையில் இந்த பைத்துல் மக்தீஸ்ல பிரச்சனை என்றா? ஏன் நாங்க அவ்வளவு கவலைப்படுறோம்? எங்களுக்கு ஏன் அவ்வளவு ஒரு அச்சம், ஒரு கவலை, ஒரு கண்ணீர் வடியுது? அன்பானவர்களே, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாங்க எந்த முகமது நபிய நபியாக ஏற்றிருக்கிறோமோ அந்த முகமது நபியை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக மக்கா நகரில் இருந்து ஒரே இரவையில் பலஸ்தீன பூமிக்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். என்ன செய்தான்? மக்கால இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்கள் தூரத்துல பலஸ்தீன் இருக்கு. பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜித் உல் அக்ஸான்றது. மக்கா மஸ்ஜித் உல் ஹராத்துல இருந்து அந்த மஸ்ஜிதில் இருந்து ஒரே இரவையில அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவதற்காக மஸ்ஜித் உல் அக்ஸா வரைக்கும் அல்லாஹ் அழைத்து சென்றான். இந்த பயணத்துக்கு நாங்க என்ன பேர் சொல்வோம்? இஸ்ரான்னு சொல்வோம். என்ன பேர் சொல்வோம்? இஸ்ரான்னு சொல்வோம். குர்ஆன்ல என்ன இஸ்ரான்னு ஒரு சூராவை இருக்குது, அது பனூ இஸ்ராயில்னு சொல்லப்படலாம், இஸ்ரான்னு சொல்லப்படலாம். அந்த சூரா முதலாவது வசனம் என்ன? சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தி மினல் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து, மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து ஒரு இரவையில் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா வரையில் இரவோடு இரவாக முஹம்மது நபியை அழைத்து சென்ற அல்லாஹ் தூய்மையானவன். மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படியாப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அதை சுற்றி இருக்கிற பகுதியையும் பரக்கத்து பொருந்திய பகுதியாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். எங்களை நபிய அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்கு ஒரே இரவையில் மக்காவில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்றான். எனவே எங்களை நபி அவங்க இஸ்ரா பயணம் மேற்கொண்ட பூமியில் மஸ்ஜிதுல் அக்ஸா. எனவே அதுக்கு முஸ்லிம்கள்ட்ட ஒரு இடம் இருக்குது. வேற என்ன இருக்குது? நல்லா விளங்கிக்கங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல போய் தானும் தொழுவாங்க, எல்லா நபிமார்களையும் வைத்து இமாமத்து செய்து தொழுவித்தார்கள். எப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் புராக் என்ற ஒரு வாகனத்திலே, அது கந்தையும் அல்ல குதிரையும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மிருகம், அந்த மாதிரி புராக் என்ற வாகனத்துல மக்காவில மஸ்ஜிதுல் ஹராத்துல இருந்து பைத்துல் மக்தீஸ் வரையில் நான் அழைத்து செல்லப்பட்டேன். ஃபரபத்து பில் ஹல்கத்தி அல்லதி யர்பிது பில் அன்பியா. மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்து தான் அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த பகுதி. அவங்க வாழ்ற காலத்துல எந்த இடத்துல அவங்கள ஒட்டகம் குதிரைகளை கட்டுவாங்களோ அதே இடத்துல நானும் போய் என புராக் என்ற அந்த கழுதையை கட்டினேன். சும்மா தகல்துல் மஸ்ஜித, பிறகு நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து ஃபஸல்லைது ஃபீ ரகஅத்தைன், இரண்டு ரகஅத் தொழுதேன். விளங்காவளுக்கு எங்கட நபி தொழுத இடம் ஏதான? ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரைக்கும் வெற்றி கொள்ளப்படல, கிறிஸ்தவர்கள கையில தான் இருந்துச்சு. இந்த இஸ்லாம் பயணத்தின் மூலம் அல்லாஹ் முஹம்மது நபியை கண்ணியப்படுத்தினார். மஸ்ஜிதுல் அக்ஸாவை போய் இரண்டு ரகஅத் தொழுவாங்க சொன்னாங்க முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போல பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறேன், போனா ஒரு பக்கத்துல மூசா நபி தொழுது கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கத்துல ஈசா நபி தொழுது கொண்டிருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல இப்ராஹிம் நபி தொழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இதெல்லாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸான்ற இடத்துல எங்கட முஹம்மது நபியே அல்லாஹ் கண்ணியப்படுத்தின இடம். அதனாலதான் மஸ்ஜிதுல் அக்ஸான் பொழுது உள்ளவங்க என்ன செய்து எப்படி மஸ்ஜிதுல் நபவியில ஒரு இலக்கம் அன்று வருதோ, எப்படி மஸ்ஜிதுல் ஹராம்ல அதை பார்த்துட்டு வரணும்னு ஆசை வருதோ, அதே மாதிரி உண்மையான மூமினுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸான் தான் இடம் தாரத்துக்கு உள்ளத்துல அன்பு பாசம் வாரத்துக்கு காரணம். முஹம்மது நபி அவர்கள் அந்த மஸ்ஜிதின் மூலம் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். இது ரெண்டாவது. மூணாவது என்ன, இன்னைக்கு நாங்க எங்க நம்பி தொழுகிறோம் சகோதரர்களே? இந்த பக்கம் தொழுகிறோம், எங்க நம்பி தொழுகிறோம்? கஅபத்துல்லாஹ்வை நம்பி தொழுகிறோம். எங்க உம்ரா செய்ய போனா, ஹஜ்ஜுக்கு போனா மஸ்ஜிதுல் ஹராத்துல நாங்க ஒரு கற்பு வடிவத்திலான ஒரு கட்டிடத்தை சுத்துறோம் தானே. அந்த நான்கு சுவர்களை கொண்ட அந்த கருப்பு வடிவத்திலான அதுக்கு தான் கஅபத்துல்லாஹ்ன்றது. அதை நோக்கி தான் நாங்க இங்க இருந்து தொழுகிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை கடமையாக்கப்பட்ட நிலையில மதீனாவுக்கு போனாங்க தானே. மதீனாவுக்கு போன பிறகு கிட்டத்தட்ட 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள், எத்தனை வருஷம், 1.5 வருஷம், கிட்டத்தட்ட 1.5 வருட காலப்பகுதி பைத்துல் மக்தீஸ நோக்கித்தான் தொழுதாங்க. எங்க நோக்கி தொழுதாங்க? பைத்துல் மக்தீஸ நோக்கித்தான் தொழுதாங்க. அப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி அந்த செய்தியை சொல்லுவாங்க. நீ இது பற்றின வரலாறு படித்தோன்னா 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கராட 142 இருந்து 147வது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் முதலாவது தொழுதது இதை நோக்கித்தான். பைத்துல் மக்கத் முதல் கிபிலா, எங்கட முதல் கிபிலா பைத்துல் மக்கத் தான். அதை நோக்கி தொழுகிற நேரம் ரசூல் என்ன செய்வாங்க, தொழுது விட்டு வானத்தை நோக்கி பார்ப்பாங்களாம். எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் வஹி இறக்குறானா? அல்லாஹ் எதுக்கு பைத்துல் மக்தீஸுக்கு முகத்தை திருப்பி கஅபத்துல்லாஹ் நோக்கி தொழுவுங்கன்ற சட்டம் வருமானு பாக்குறதுக்கு இப்படி பார்ப்பாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்களாம். இந்த பார்வையை பார்த்துட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஒரு பக்கம் அடுத்த பக்கம் திரும்பினா எனவே ரசூலா அடுத்த பக்கம் நின்று கஅபத்துல்லாஹ்வை நோக்கி தொழ ஆரம்பிச்சாங்க. எனவே மூணாவது கஅபத்துல்லாஹ்வுக்கு முஸ்லிம்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது, எங்கட மூன்றாவது கிபிலா, மூன்றாவது கிபிலா. இன்னொரு அம்சம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணம் போனாங்க. இஸ்ரா பயணம் என்ன, இஸ்ரா பயணம் என்ன, மக்காவுல இருந்து பைத்துல் மக்தீஸுக்கு போனது, மஸ்ஜிதுல் ஹராத்துல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனது இஸ்ரா. மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் முஹம்மது நபியை 7 மாதங்களுக்கு மேலாக எடுத்தார். இதுக்கு நாங்க மிஹ்ராஜ் பயணம் சொல்லுவோம். அதற்கும் அல்லாஹ் தேர்வு செஞ்ச இடம் இதுதான், பைத்துல் மக்தீஸ் தான். அதனால சகோதரர்களே, இந்த சின்ன விஷயத்தை நான் நீங்களும் விளங்கணும். மிஹ்ராஜ் பயணத்துல படைச்சு வந்தப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்னு பாருங்க. ஹதீஸ்ல பார்க்கலாம், அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களை மிஹ்ராஜ் பயணத்துல 7 வானத்துக்கு மேலால எடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு 50 நேர தொழுகைய கிஃப்டா கொடுத்தான். அல்லாஹ் எத்தனை நேர தொழுகை, 50 நேர தொழுகைய கிஃப்டா கொடுத்தான். அல்லாஹ்வின் தூதர் 50 நேர தொழுகைய பரிசாக எடுத்துக்கொண்டு அப்படி வானத்துல இறங்குற நேரம் 6வது வானத்துல மூசா நபி இருந்தாங்க. எத்தனாவது வானங்க, 6வது வானத்துல மூசா நபி இருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை சகோதரர்களே எங்க எல்லாருடைய உள்ளத்திலும் அது ஆழமாக பதிய வேண்டும். ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, பாருங்க முஹம்மதே அல்லாஹ் உங்களுக்கு என்ன பரிசு தந்தான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் 50 நேர தொழுகையை பரிசாக தந்தான். 50 நேர தொழுகையை பரிசாக தந்தான்னு சொல்லும் பொழுது மூசா நபி அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, முஹம்மதே உங்களுக்கு முன்னால நான் ஒரு சமுதாயத்தோட வாழ்ந்துட்டு வந்தேன், அந்த சமுதாயத்துக்கு இதை விட குறைந்த கடமைகளை தான் அல்லாஹ் வைத்தான். மூசா நபி யாரோட வாழ்ந்தாங்க, மூசா நபி யாரோட வாழ்ந்தாங்க, இதே இஸ்ரவேலிய சமூகத்தின் அடிப்படையான யூத சமூகத்தோட தான் வாழ்ந்தாங்க. என்ன சொன்னாங்க, முஹம்மதே நான் உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகத்தோட வாழ்ந்துட்டு வந்தேன், அவர்களுக்கு உங்களை விட அல்லாஹ் கடமையாக்கினது தொகவுதான்,
ஆனாலும் அவர்களால் அதை செய்ய இயலாம போனிச்சுது. உங்களோட சமுதாயம் அதை விட பலவீனமானவங்க. 50 பேரும் கூட நீங்க குறைச்சி கேட்டுட்டு வாங்கன்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லா மீண்டும் போனாங்க, 40 குறைச்சிட்டு வந்தாங்க, அதுவும் அதிகம் மூசா நபி சொன்னாங்க, திருப்பி போனாங்க, 30 கூடனாங்க, திருப்பி போனாங்க, 20 அதிகம்னாங்க, திருப்பி போனாங்க, 10 அதிகம்னாங்க. மூசா நபிதான் இந்த அட்வைஸ் எல்லாம் சொன்னாங்க. ஏன் ஒரு சமூகத்தோட கஷ்டப்பட்டு வாழ்ந்த நபி மூசா நபி அவங்க. அன்பானவர்களே, கடைசியாக 5 நேர தொழுகையை கூட்டிட்டு சொன்னா இதன் பிறகு குறைக்கப்பட மாட்டாது, மாற்றப்பட மாட்டாது. மூசா நபி சொன்னாங்க, முகம்மதே 5 நேர தொழுகை உங்களோட சமுதாயத்துக்கு கஷ்டம்தான், மீண்டும் போங்கன்னு சொல்லும் பொழுது நான் திருப்பி போய் அல்லாஹ் கிட்ட குறைச்சி கேட்க நான் வெட்கப்படுறேன்னு சொல்லிட்டு 5 நேர தொழுகையோட ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, அல்லாஹ் என் 5 நேர தொழுகையை பரிசாக தந்தான், யார் 5 நேர தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுகிறாரோ அவருக்கு 50 நேர தொழுகை பரிசாக கொடுக்கப்படும் சொன்னாங்க. அன்பானவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே பிரச்சனை, பலஸ்தீனத்திலே பிரச்சனை என்று கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுவது என்ன தெரியுமா? பலஸ்தீனத்திலே பிரச்சனை என்று கண்ணீர் வடிக்கிற நாங்கள், பலஸ்தீன பூமி, மஸ்ஜிதுல் அக்ஸா பூமி எங்களுக்கு ஏன் மதிப்புக்குரியதாக மாறியது? முஸ்லிம்களுடைய பிரச்சனை, ஆனா இன்னைக்கு மீடியாக்கள் வளர்ந்திருக்கிறதுனால இன்னைக்கு
எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? அத்தாலோ தகலோ ஜுஹ்ரா ரப்பின் நதகத்துமு, உடுங்குவாங்கிற பொந்துக்குள் புகுந்து கொண்டால் நீங்களும் போய் புகுந்து கொள்வீர்கள். உடுங்குவாங்கிற பொந்துக்கு எதுக்கு மனுஷன் புகுவான் சகோதரர்களே? உடுங்கு பிடிக்க புகுந்தா பரவாயில்ல அப்படித்தானே? ஆனா யூதன் நுழைகிறான்றதுக்காக அவனை கூப்பிட்டு உடுங்குவாங்கிற பொந்துக்கு போய் புகுந்து கொள்வாங்க. ஏன்னா கிறிஸ்தான் நுழைகிறான்றதுக்காக நுழைவாங்க. சகாபாக்கள் கேட்டால் அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயம் வந்து யூதர்களையும் நசாராக்களையுமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபமன், அவன் இல்லைன்னா வேற யாருக்கு கேட்டாங்க? அன்பானவர்களே, எங்களை வழிகெடுப்பதிலே எங்களை வழிகெடுப்பதிலே மிகப்பெரிய கவனம் செலுத்தக்கூடியவர்கள் யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அன்பானவர்களே, நானும் நீங்களும் பலஸ்தீன மக்களுக்காக கண்ணீர் வடிப்பது உண்மை என்றால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்கிரமித்திருக்கின்ற யூத சமூகம் தோல்வியட வேண்டும் என்பதில் நானும் நீங்கள் உண்மையாளர்கள் என்றால் என்னையும் உங்களை வழிகெடுக்க செய்து தோல்வியடைய செய்திருக்கின்ற அந்த யூதர்களுக்கு மாறு செய்வதன் மூலம் யூதர்களை தோல்வியடைய செய்ய வேண்டும். எப்படி சகோதரர்களை பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த அளவுக்கு நாங்கள் யூதர்களை பின்பற்றுகிறோம் என்று பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் குடும்ப வாழ்ற பொங்கலுக்கு தான் நீங்களும் புகுந்து கொள்வீங்க. இன்றைக்கு சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய விழாக்களில் கொண்டாட்டங்களில் மிக பிரதானமான கொண்டாட்டம் ஒன்றை சொல்லுங்கள். சென்ற மாதம் நாங்கள் சந்தித்த ஒரு தினம் அக்டோபர் 1ஆம் தேதியா? என்ன தினம்? சிறுவர் தினம். சிறுவர் தினம் கொண்டாடினோமா இல்லையா? வாழ்த்து சொன்னோமா இல்லையா? அன்பளிப்பு கொடுத்தோமா இல்லையா? பாடசாலைகளில் ஃபங்க்ஷன் வைத்தோமா இல்லையா? சகோதரர்களே, சிறுவர் தினத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது யார்? இந்த யூதர்கள். வரலாற்றை பற்றி படியுங்கள். இந்த யூதர்கள் அவர்களுக்கு துணை போனவர்கள் கிறிஸ்தவர்கள். ஐநா சபையை உருவாக்கி வைத்துக் கொண்டு உலகத்துக்கு சர்வதேச தினங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதிலே சிறுவர் தினம், முதியோர் தினம், பெண்கள் தினம், ஆசிரியர் தினம், ஆசிரியை தினம் என்று அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பலஸ்தீனத்தில் 130 வருஷமாக நடப்பது என்ன? சிறார்களை கொண்டு குவிக்கிறார்கள். கண்ணால் பார்க்க முடியாது, உள்ள உள்ள வழியெடுத்ததை பார்க்க முடியாது, சிறார்களை கொண்டு குவிக்கிறார்கள். யூனிசெஃப் ஐநாவுடைய ஒரு அமைப்பு, சிறுவர்களுக்கு குரல் கொடுக்கிற அமைப்பு. அன்பானவர்களே, நான் கேட்கிற சகோதரர்களே, பலஸ்தீன சிறுவர்கள் சிறுவர்கள் இல்லையா? அவருக்கு ஆயுதம் என்னன்னே தெரியாதப்பா, அவருக்கு யுத்தம் என்னன்னு தெரியாது. சிறுவர்களை கண்ட இடத்தில் அடிக்கிறார்கள், லட்சு வாய்ப்புகளை செலுத்தி அந்த சிறார்களை நாசமாக்குகிறார்கள், கூண்டோடு அடிக்கிறார்கள். சிறுவர்களுக்காக தினம் நடத்துகிற ஐநா சபை, சிறுவர்களுக்காக அமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிற ஐநா சபை யூதன் சிறுவர்களை கொள்ளும் பொழுது வாய் மூடி மௌனியாக இருக்கிறது என்றால் முஸ்லிம் சமூகத்தை பார்த்து கேட்கிறேன், யூதர்களுடைய விரோதிகள் நாங்கள் என்றால் சிறுவர் தினத்தை கொண்டாடலாமா? சிறுவர் தினத்தை கொண்டாடுகிற மனிதன் யூதருடைய விரோதியாக இருக்கலாமா? பலஸ்தீன மக்களை நேசிப்பவனாக இருக்கலாமா? அன்பானவர்களே, பலஸ்தீன சிறுவர்களை பாதுகாத்து விடு. ஒவ்வொரு நாளும் குழுத்துல துவா கேட்கிறோம். அந்த பலஸ்தீன சிறுவர்களை கொண்டு குவிக்கின்ற இந்த இஸ்ரேலும் இஸ்ரேல் செய்த அநியாயங்களை எல்லாம் பார்த்து மௌனம் காக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி நகரமான ஐநா சபையையும் சிறுவர் தினத்தை கொண்டாடி அங்கீகரித்தால் நாங்கள் பலஸ்தீன மக்களை நேசிப்பவர்களா அல்லது யூதர்களுக்கு பின்னால் போகக்கூடியவர்களா? ஆசிரியர் தினம், ஆசிரியர் தினம். இன்னைக்கு தெரியுமா சகோதரர்களே, பலஸ்தீனில் சிறுவர்களுக்கு சுதந்திரமான பாடசாலைகளை படிக்க முடியாது. கசாவில் இருக்கிற பாடசாலைகள், வைத்திய சாலைகள், பொது கட்டிடங்களை எல்லாம் விட்டு உடைத்து தகை மட்டமாக்குகிறார்கள். ஐநா சபை என்ன பேசுது? உலக மக்களுக்கு எல்லாம் நிவாரணம் கொடுக்க வேண்டும், உலக மக்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அன்பானவர்களே, இப்படி பேசுகிற சமூகத்துக்கு பலஸ்தீன மண்ணிலே சொந்த நாட்டிலே இருந்து கொண்டும் 130 வருஷமாக கல்வி தேடுகிற உரிமை இல்லை, பாடசாலை நடத்துகிற சுதந்திரம் இல்லை. இந்த யுத்தம் என்ற போர்வையில் அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் என்றால் நானும் நீங்களும் யூதர்களுடைய விரோதிகள் என்றால் இந்த உலகத்துக்கு யூதர்கள் அறிமுகப்படுத்திய எந்த தினத்தையும் நானும் நீங்களும் கொண்டாடக்கூடாது. கொண்டாடு எந்த தினத்திலும் வரட்டும் சகோதரர்களே, கொண்டாடுவோமாக இருந்தால் நாங்கள் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக யூதர்களை அங்கீகரிக்கிறோம் என்பது அர்த்தமாகிவிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் முடத்துக்கு மூலம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். அவர்கள் உடும்பு வாழ்கிற பொந்துக்குள் புகுந்து கொண்டால் நீங்க
நீங்களும் புகுந்து கொண்டிருக்கின்றாங்க. அவன் என்னென்ன விழாக்களை உருவாக்குறானோ அந்த விழாக்களை நாங்களும் கொண்டாடுறோம். யூதர்களுடைய விரோதிகள் அதை கொண்டாட முடியாது. எனவே நண்பர்களே, பலஸ்தீன மக்களை நேசிப்பவர்களா நானும் நீங்களும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை நேசிப்பவர்களா நானும் நீங்களும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கின்ற யூதர்களுடைய விரோதி என்பதை நானும் நீங்களும் உண்மையானவர்களாக இருந்தால் அவர்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய எங்கட விளங்காம நாங்க விளையாட்டு வீரனுக்கு பின்னாலையும் பட நடிகளுக்கு பின்னாலும்
எல்லாரையும் போய் எங்களுடைய முடிகளை என்ன செய்கிறோம், ஒரு பகுதியை நல்லா வளர்த்துட்டு இன்னொரு பகுதியை வடிச்சுடுறோம். அது கோடு போட்டாலும் சரி, ஒரு ரோல் போட்டாலும் சரி, நுண்ணுடியெல்லாம் வடிச்செடுத்துட்டு ஒரு டிசைன்ல வச்சாலும் சரி. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய பயந்து ஒரு தலையை முழுக்க முடிய வைங்க, ஒன்றை முழுக்க வளருங்க, அல்லது முழுக்க வழிங்க. மாற்று நபிகளால் தடுத்த பிரமாணத்தில் ஒரு பகுதியை வடித்து விட்டு ஒன்றுக்கு போட்டாலும் வடிக்கிறது தாங்க, நோட்டுக்கு போட்டாலும் வடிக்கிறது தாங்க. தலையில வித்தியாசம் வராத அளவுக்கு முடிய வைங்க. நான் படிச்சிருக்கிறேனா வளர்த்திருக்கிறேனா வித்தியாசம் விளக்காத அளவுக்கு முடிய வைங்க. உண்டு வளர்ந்த அல்லது முழுக்க வழிங்க. அன்பார்ந்தவர்களே, மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாக நான் என்னுடைய கலாச்சாரத்தை மாற்ற மாட்டேன் என்று முடிவெடுத்தால் நாங்கள் தான் யூதர்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நாங்கள் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்படி யூதர்களும் நசாராக்களும் ஒரு பக்கத்திலே எங்களுடைய பூமியை குடித்து வெற்றி செய்ய முயற்சி செய்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே எங்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து எங்களை நபிகளாகிய சுன்னாவுக்கு எதிரானவர்களாக வாழ வைத்து எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்கிறார்கள். நாங்கள் உண்மையிலே யூதர்களை விரோதியாக பார்க்கிறோமா, உண்மையிலே யூதர்களை வெற்றி கொள்ள முயற்சி செய்கிறோமா? இந்த ஈமானிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு இன்டர்நெட் உலகம் சகோதரர்களே, இன்றைக்கு இன்டர்நெட் உலகம் யாருடைய கையில இருக்கிறது, அதை நிர்வகிப்பவர்கள் யார்? பேஸ்புக் யாருடைய சகோதரர்களே, வாட்ஸ்அப் யாருடைய சகோதரர்களே, யூடியூப் யாரு, கூகுள் யாரு? என்ன நினைக்கிறோம் சகோதரர்களே? எங்களுடைய ஈமானை பறிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற சாதனங்கள். இந்த இடத்திலெல்லாம் நாங்கள் யூதர்களோடு போராடுகின்ற முஸ்லீம்களாக மாற வேண்டும். அதற்காக இதையெல்லாம் பாதிக்கக்கூடாதுன்றதல்ல, இதையெல்லாம் பாதிக்கக்கூடாதுன்றதல்ல, அவர்களுடைய வழியிலே போய் அவர்களை தோற்கடிப்போம். நீ யூடியூப்ல அனாச்சாரத்தை பயன்படுத்துறியா? நான் ஒரு முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அந்த யூடியூபை பயன்படுத்துவேன். நீ பேஸ்புக்கிலே அனாச்சாரத்தை பயன்படுத்துகிறாயா? நான் உனக்கு கட்டுப்பட மாட்டேன், அந்த பேஸ்புக்கினுடைய இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வேன். இன்னைக்கு தெரியுமா சகோதரர்களே, ஏன் பேஸ்புக்ல இதை கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஏன் பேஸ்புக்ல இதை பல தடவை கட் செய்தார்கள்? இன்னைக்கு இருந்த அந்த சேனலை ஓப் பண்ணிட்டு ஏன் அவளை கட் பண்ணி போட்டான்? ஏன் அவன் ஒரு கமெண்ட்ஸ் அனுப்புறான், உங்களோட பதிவுகள் எங்கட ரூல்ஸுக்கு மாற்றமாக இருக்குது. என்ன ரூல்ஸுக்கு மாற்றம்? இஸ்லாம போடுறோமா, குர்ஆன் ஹதீஸ போடுறோமா? பல தடவை கட் பண்ணினாங்க, முயற்சி பண்ணி எடுத்தா தகவா செய்வோம்னு கடைசி அடியோட செய்யுங்க. இந்த கிட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், கிட்டத்தில் ஒரு கிழமையில ஒருத்தர் சொன்னார், அதிகமாக நான் இந்த பிலஸ்தீன விவகாரத்தை பற்றி பேசுவதனால் என்னுடைய யூடியூப் பேஸ்புக் அக்கௌண்டை கேன்சல் செய்து விட்டார். பின்னால் இருப்பவர்கள் யார்? அன்பானவர்களே, என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? எங்களுடைய பேஸ்புக் என்ன முக புத்தகம், எங்களுடைய பேஸ்புக் இஸ்லாத்தை பேசுவதாக இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவை பேசுவதாக இருக்க வேண்டும், பட கலாச்சாரம், நாடக கலாச்சாரம், மியூசிக் கலாச்சாரம், அதை கூடிய ஆலைப்பெண் கூடிய அந்நிய பெண்களுடைய கலாச்சாரம் என்ற முக புத்தகத்துல போகாது, என்ற பேஸ்புக்ல போகாது. அன்பானவர்களே, இஸ்லாமிய உறவுகளை ஏன் நான் யூதர்களுடைய விரோதி? அந்த யூதரை இந்த பேஸ்புக்கை வைத்து நான் தோற்கடிப்பேன். பேஸ்புக்க கட் பண்ணதே கட் பண்ணிவிட்டோம். வாட்ஸ்அப் இஸ்லாமுக்கு எதிராக நான் பயன்படுத்த மாட்டேன். ஒரு அந்நிய பெண்ணுடைய போட்டோவை பார்க்க மாட்டேன். ஒரு அந்நிய பெண்ணுடைய போட்டோவை ஷேர் பண்ண மாட்டேன். இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை வழிகெடுக்கின்ற ஒரு விளையாட்டு வீரருடைய விளையாட்டை என்னுடைய பேஸ்புக்கிலே வாட்ஸ்அப்பிலே நான் ஷேர் செய்ய மாட்டேன். என்னுடைய டெலிகிராமிலே போட மாட்டேன். கூகுளுக்கு சென்று இஸ்லாத்துக்கு எதிரான எந்த ஒன்றையும் சேர்ச் பண்ண மாட்டேன். கூகுளுக்கு சென்று இஸ்லாத்தை படிப்பேன். நீ எதை வைத்து என்னுடைய ஈமானை பறிக்க துடிக்கிறாயோ அதை வைத்து நான் முஸ்லீமாக வாழ்ந்து காட்டுவேன் என்று அங்கே பலஸ்தீனத்திலே மக்கள் போராடுகிறார்களா? நாங்கள் இந்த இன்டர்நெட் உலகத்தில் இருந்து கொண்டு யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக போராடினால் நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள், நாங்கள் தான் உண்மையான இறை விசுவாசிகள் சகோதரர்களே. எனவே சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? ஆயுத ரீதியான போராட்டம் மட்டுமல்ல, எங்களுக்கு ஈமானிய ரீதியான போராட்டத்தை அதிகம் கொடுப்பவர்கள் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அதை நான் சொன்ன இந்த வழிகளில் எல்லாம் எங்களுக்கு எதிராக அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அதிலெல்லாம் யூதர்களை நசாராக்களை தோக்கடித்து நான் யூடியூபினூடாக, பேஸ்புக்கினூடாக, வாட்ஸ்அப்பினூடாக, கூகுளினூடாக, நான் பாவிக்கிற இன்டர்நெட் வசதியினூடாக இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தோற்கடிக்கின்ற உண்மையான முஸ்லீமாக வாழ்வேன் என்று எங்களை நாங்கள் மாற்றினால் நாங்கள் தான் நிச்சயமாக பலஸ்தீன மக்களை நேசிப்பவர்கள், நாங்கள் தான் மஸ்ஜித் அக்ஸாவுக்காக போராடுபவர்கள் என்பதை நாங்கள் நீங்கள் ஒருபோதும்
மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இப்படி எங்களுக்கு எதிராக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மேற்கொண்டிருக்கின்ற பணிப்போர், ஈமானிய போராட்டம், அந்த போராட்டத்திலே வெற்றி பெற நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையோடு அன்பானவர்களே, இந்த பலஸ்தீன விவகாரத்திலே ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நிறைய முஸ்லீம்களும் என்ன தெரியுமா செய்யறாங்க, அவர்கள் அடிவாங்குகிற வீடியோ, அவர்கள் ரத்தம் சிந்துகிற வீடியோ, அவர்கள் வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்படுகிற வீடியோக்களை எல்லாம் எடுத்து மியூசிக் போட்டு டிக்டாக் செய்கிறார்கள், மியூசிக் போட்டு டிக்டாக் செய்கிறார்கள். கேவலம் சகோதரர்கள், கேவலம் அன்பார்ந்தவர்களே, ஏன் சகோதரன் அடிவாங்கிறார், ஏன் சகோதரன் வீட்டிலிருந்து துரத்தப்படுகிறார், ஏன் சகோதரன் பாதிக்கப்படுறான், அது எப்படி சகோதரர்களை மியூசிக் போட்டு டிக்டாக் பண்றது? ஒரு முஸ்லிம் செய்கிற வேலையா? எதுக்கு தண்ட பேஸ்புக்ல தண்ட வாட்ஸ்அப்ல போடணும், தண்ட யூடியூப்ல போடணும், அதன் மூலம் வருமானம் பெறும்? நல்லதுமில்லா. வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். ஏண்ட முஸ்லிம் அடிமாங்கிறத வச்சு, ஏண்ட முஸ்லிம் பாதிக்கப்படுறத வச்சு வருமானத்தை ரெடியாகாதீங்க. எனவே சகோதரர்களே, வருகிற எல்லா வீடியோக்களையும் நீங்க ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா வருது. கடைசி நேரத்தில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்களா? ஒவ்வொரு வீடியோவை பார்க்கிற நேரம் யாவா எங்க சகோதரர்களை பாதுகாத்து, எங்க சகோதரர்களோட உயிரை பார்த்து ஷேர் பண்ண தேவையில்லைங்க, ஷேர் பண்ண தேவையில்லைங்க. அது இன்னும் என்ன செய்யும்? எங்களை சமூகத்தை கோழைகளாக மாற்றும் சகோதரர்களே, கோழைகளாக மாற்றும். சில நேரம் எங்க கவலையை கூட்டினாலும் அப்படியெல்லாம் கவனப்பட்டு துவா கேட்கணும் இல்ல. பிரச்சனை நடக்குதா நாங்க கவலைப்படணும், வீடியோ பார்த்து தான் கவலைப்படணும், வீடியோ பார்த்து தான். வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். இன்னொன்னு சொல்றேன், வரக்கூடிய அதிகமான வீடியோக்கள் உண்மையான வீடியோக்களா பொய்யான வீடியோக்களான்னு தெரியாமல் இருக்குது. ஏன் சில நேரம் 10 வருஷத்துக்கு முன்னால ஈராக்ல நடந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுறாங்க, 15 வருஷத்துக்கு முன்னால தாய்விங்க ஆப்கானிஸ்தான்ல நடந்த வீடியோ, செச்சினியால நடந்த வீடியோ எல்லாம் இங்க எடுத்து போடுறாங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டு செய்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எதுல உறுதி இல்லையோ அதை நீங்க பின்பற்றமான. எனவே சகோதரர்களே, வார வீடியோ எல்லாம் ஷேர் பண்ண ரெடியாவாதீங்க. உறுதிப்படுத்தும் உண்மையில் இது பலஸ்தீன வீடியோ தானா, இது எங்களை உறவுகள் படுற கஷ்டம் தானா, உங்களால உறுதிப்படுத்தேனதா? யாருந்தாட்டு அப்பாட்ட துவா கேட்டு போயிருங்க சகோதரர்களே. வீடியோ பார்த்து பார்த்து அவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்காது. உங்களுக்கு யார் மீடியால போடுறது? பிபிசி போடுது, சிஎன்என் போடுது, அவன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் நியூஸ் கொடுக்குறான். அதுலயும் நாங்க அவனுக்கு ஒரு ரூபாவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுலயும் அவனுக்கு ஒரு கலரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் சகோதரர், இந்தி கணக்குல வீடியோவை டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல போய் டவுன்லோட் பண்ணி பேஸ்புக்ல போய் டவுன்லோட் பண்ணி ஏன் அவனை பணக்காரனா போகணும்? ஏன் அவனுக்கு பலஸ்தீன் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அவனுடைய வெப்தளங்களில் இருந்து டவுன்லோட் செய்து அவனுக்கு பணம் சேர்க்கிற மனிதர்களாக மாறக்கூடாது? அவன் பலஸ்தீன விவகாரத்தை உலக மீடியாவுக்கு ஒரு கருப்பொருளாக வச்சு நிறையவே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு நானும் நீங்களும் இடம் கொடுக்க கூடாது, ஒரு போதும் இடம் கொடுக்க கூடாது என்கிற ஆழமான ஒரு பாடத்தை பலஸ்தீன் மக்கள் படுகின்ற கஷ்டத்திற்கு பின்னால் நானும் உங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அன்பானவர்களே, நிறைய துவாக்கியிருப்போம், சுயுதுல துவாக்கியிருப்போம், அத்தகையாத்துல துவாக்கியிருப்போம், எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில துவாக்கியிருப்போம் சகோதரர்களே. குழுத்துல அரபுல மட்டும்தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு என்ன கேட்கிறாரு தெரியும், ஆமீன் சொல்லிட்டு போனாதான் ஏற்றுக்கலாம், போதுமானவன் அல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில உள்ளத்தால கேளுங்க, ஒரு நாளைக்கு தஹஜ்ஜுதுல எழுங்குங்க, ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னால வீட்டுல சுஜூதுல விடுங்க, அத்தகையாத்துல விடுங்க. நாம எங்க சமூகத்தை பாதுகாரு, இஸ்லாமிய உலகத்தை பாதுகாரு, மஸ்ஜிதுல அக்ஸால சுதந்திரமாக தொழுகிற பாக்கியத்தை கொடுத்து துஆ கேளுங்க சகோதரர்களே, துஆ கேளுங்க. உலகத்துல தெரியுமா, ஒரு முஸ்லிம் ஒரு பள்ளியிலே நான் தொழ போகிறேன் என்று பயணம் செய்வதாக இருந்தால் 3 பள்ளிக்கு மேல எந்த பள்ளிக்கும் போக கூடாது, வேற எந்த பள்ளிக்கும் பயணம் செய்யக்கூடாது. எனக்கு தொழுகிறதுக்கு பயணம் செய்யக்கூடாது. 3 பள்ளியில சொல்ல என்ன சொன்னாங்க, மஸ்ஜிதுல் ஹராம் மக்கால இருக்கிறது, மஸ்ஜிதுல் நபவி மதீனாவில் இருக்கிறது. ஒரு மனிதன் தொழுதுட்டு வாரத்துக்கு பயணம் போக வேண்டும்னா 3வது பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்பார்ந்தவர்களே, முழு சிறப்பும் அந்த பள்ளிக்கு தொழுகையாளர் சகோதரர்களே. எனவே அந்த பள்ளிக்காக துஆ செய்வோம். எனவே அன்பார்ந்தவர்களே, பலஸ்தீன பிரச்சனைக்கு பின்னால் இப்படிப்பட்ட அடிப்படை விடயங்களை அறிந்து தெரிந்து எங்களை நாங்கள் பக்குவப்படுத்துவோம், எங்களுடைய ஈமானை நாங்கள் பலப்படுத்துவோம், எங்களுடைய நடைமுறையை பலப்படுத்துவோம், எங்கள் மீது இருக்கின்ற இஸ்லாமிய உணர்வை நாங்கள் பலப்படுத்துவோம். அதற்கு மாறாக மஹ்தி வருவாரா? சில பேர் கேள்வி, மஹ்தி வருவாரா, மஸ்ஜிதுல் அக்ஸா வெட்டி கொள்ளப்படுமா, கியாமத் வந்துருமா, எல்லாம் கேள்வி. அன்பானவர்களே, இன்னைக்கே தான் இப்படி போறோம், ஆப்கானிஸ்தான் பிரச்சனை நடக்குது, இந்த 3வது உலக மகா யுத்தம் வரப்போகுது, கியாமத் வரப்போகுதா, சிரியாவில் பிரச்சனை என்ன சொல்றோம், இந்த அஃபுராத்திலையும் நைலையும் இருந்து தங்கம் வெளியாக போகுதா, இந்த கியாமத்தினால் வரப்போகுது. இப்படி எத்தனை
கனி சகோதரிகளை காலம் போகுது, பிரியதரை காலம் போகுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு நபித்தோழர் வாராரு, மத்தஸா கியாமத்து நாள் எப்பொழுது வரும்னு கேட்டாங்க. கியாமத்து நாள் எப்பொழுது வரும்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்டாங்க, வமாதா அஹதத்தலஹா, அந்த கியாமத்து எப்ப வரும்னு உனக்கு தேவையில்ல. அந்த கியாமத்து வந்தா மறுமையில நீ வெற்றி பெறவனே, அதுக்கு நீ என்ன சேமிச்சு வச்சிருக்கிறாய்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சகோதரரே, கியாமத்து எப்ப வரும்னு கேட்ட நபித்தோழரை பார்த்து ரசூல் என்ன கேட்டாங்க, அந்த கியாமத்து நாளைக்காக நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறாய்னு கேட்டாங்க. அப்பொழுது அவர் சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, உன்னையுமே நான் சேர்த்து வச்சில்ல, ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா உண்மையான முஸ்லீமா வாழ்றேன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாமன் அஹ்பபத்த, நீ உலகத்துல யார நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமை நாளையில வீச்சிடுவாய்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை கேட்டு சொன்னாங்க, நான் நபியை நேசிக்கின்றேன், அவர்களோடு நான் வீற்றிருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. இஸ்லாமிய உறவுகளே, மஹ்தி எப்ப வருவார் அது எங்களுக்குள்ள வேலை அல்ல, கியாமத்து எப்ப வரும் அது எங்களுக்குள்ள வேலை அல்ல, யூதர்கள் எப்பொழுது தோற்கடிக்கப்படுவாங்க அது எங்களுக்குள்ள வேலை அல்ல. எங்களுக்குள்ள வேலை என்ன சகோதரர்களே, யூதர்களுடைய சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்துக் கொண்டு நபிகளாரை விட்டு நபித்தோழர்களை விட்டு எங்களை தூரப்படுத்துவதற்காக யூதர்கள் செய்கிற சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்து விட்டு நான் நபிகளாரை நேசிப்பவன், சஹாபாக்களை நேசிப்பவன், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தை நேசிப்பவன், எனவே குர்ஆனையும் சுன்னாவை என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவேன் என்று உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்துட்டு எந்த நிமிஷம் மௌத்தா போனாலும் மறுமை நாளையில் என்ன செய்யலாம், சுமத்துக்குரிய மனிதர்களாக மாறலாம். எனவே பலஸ்தீன விவகாரத்திற்கு பின்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பிரச்சனைக்கு பின்னால் நானும் நீங்களும்